திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளாறு ஒன்றியத்தைச் சேர்ந்த கீழ்வெள்ளியூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 7 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். பிச்சாண்டி என்பவர் தலைமை ஆசிரியராக உள்ளார். இந்த பள்ளியில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளிக் கட்டிடம் பழுதடைந்த நிலையில் 2019 கட்டிடம் இடிக்கப்பட்டது. டோட் புது கட்டிடம் வேண்டி கீழ்வெள்ளியூர் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகம், விவசாயிகள், குறைதீர்வு கூட்டம் ஆகியவற்றில் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த பள்ளியில் போதுமான கட்டிடம் இல்லாததால் பள்ளி மைதானத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் கற்பித்து வருகின்றனர். சில நாட்கள் பள்ளியின் எதிர்ப்புறமுள்ள கிராம வறுமை ஒழிப்பு சங்க கட்டிடத்திலும் நூலகத்திலும் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. மாணவர்கள் சாலையை கடக்கும் பொழுது விபத்து நேருமோ என்ற அச்சம் மற்றும் பள்ளியின் சுற்றுப்புற சுவர் அருகே அடர்த்தியான முள் வளர்ந்திருப்பதால் விஷப்பூச்சிகள் ஏதும் கடிக்குமோ என்ற அச்சமும் பொதுமக்களுக்கு நிலவி வருகிறது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மனநிறைவான கல்வி கிடைக்க பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பதற்காக 2021 இருந்து கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனுடன் இடிக்கப்பட்ட பிற பள்ளிக் கட்டிடங்கள் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. தொடர்ந்து கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டு கிடப்பதால் இன்று மாணவர்களை பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பவில்லை. முனைப்பு காட்ட வேண்டிய வட்டார கல்வி அலுவலகம் பாராமுகமாக இருப்பதாகவும் தெள்ளாறு வட்டார வளர்ச்சி அலுவலகம் கண்டுகொள்ளவில்லை எனக் கூறிய பொதுமக்கள் ஒன்று திரண்டு தங்கள் பிள்ளைகளுடன் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக பந்தல் அமைத்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மோகனசுந்தரம், டிஎஸ்பி கங்காதரன் ஆகியோர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாதத்தில் புதிய கட்டிடத்திற்கான பணிகள் துவங்கும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. வடவணக்கம்பாடி காவல் உதவி ஆய்வாளர் தட்சிணாமூர்த்தி தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.